ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜோஷ்வா கிரிஷன் சேனல். நான் உங்கள் ஜோஷ்வா பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ தமிழ்நிலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இப்போ வந்து இது கப்பீஸ் ப்ரீடிங் தான் பார்த்துருக்கோம். நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வச்சு நான் கப்பீஸ் ப்ரீடு உங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Sun, searching for a longer day. People feeling like the light has just come. We must never stop the way. Yeah. Birds chirping and I hear my name. Grasping into a life. Life is happy but it's so insane. We must merely make a stride. Savannah, I'm coming home. Savannah, we'll never be alone. Savannah, the beauty of the world. Savannah. ஸோ இதான் கைஸ் நான் வந்து இப்போ ப்ரீடிங் விட்ட டேங்க் செட்டப். நான் வந்து எதுவுமே பண்ணல, சும்மா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க டப் வச்சு தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக இந்த சைஸ் ஒரு டப் எடுத்துக்கோங்க, சரியா கைஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணுறது வந்து ஆல்ரெடி ஃபிஷ் டேங்க் இருந்துச்சுன்னா அதுலேருந்து யூஸ் பண்ண வாட்டர் அந்த இந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி டேங்க் ஃபிஷ் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து ஒரு 20% வந்து வாட்டர் வந்து இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புது வாட்டர் ஊற்றுங்க. புது வாட்டர் வந்து டேங்க் லெவல் வந்து ஒரு 80% வரைக்கும் தான் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணுறீங்க. இவ்வளோ டைம் கேப் இருக்குங்க. நான் பார்த்துருக்கேன் பார்த்திங்களா, இந்த டேங்க் கம்மியாக இருக்குது பார்த்திங்களா. இல்லைனா வந்து கப்பீஸ் வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நான் அப்புறம் வந்து நார்மலாக பிளான்ஸ் போட்டிருக்கேன் கைஸ். இந்த மாதிரி இது வந்து ஃபாக்ஸ் டெயில், இந்த பிளான்ஸ் போட்டிருக்கேன். ஸோ கப்பீஸ் ப்ரீடிங் வந்து பிளான்ஸ் போடலாம், போடாமலே இருக்கலாம். இப்போ இந்த டேங்க் வந்து நான் க்ளீன் பண்ணி தான் போட்டேன். இந்த டப்பில் வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்கே இருக்குல்ல கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே வெயிட் சன்லைட்டில் பட்டு வருது. இந்த ஆல்கேலாம் வந்து நீங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கப்பீஸ்லாம் க்ளீன் பண்ண வேணாம். அந்த டேங்க்கு இந்த ஆல்கே தான் வந்து ஃப்ரைஸ் வந்து சாப்பிடும். அந்த குட்டிங்கெலாம் வந்து ஒரு 1 week வந்து இது தான் சாப்பிடும் கைஸ், இதை தான் சாப்பிடும். இந்த ஆல்கே தான் ஃபுல்லாக ஈட் பண்ணி சாப்பிடும், வந்து ஃபுட்டு உடனே சாப்பிடாது. ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு பேர் விட்டுருக்கேன் இதில், அந்த பேர் பாருங்க ரைஸ். ஸோ இது வந்து ஒரு ஒரு மெயில், இங்கே மெயில் கம்மி மெயில் கம்மி. ஆ, இது வந்து ஒரு மெயில் இங்கிட்டு இருக்க பாருங்க கைஸ், இங்கே இருக்கிறது ஒரு மெயில். ஸோ நான் ரெண்டு பேர் விட்டுருக்கேன். ரெண்டு பேர் விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரீட் ஆகும். ஃபீமேல் வந்து தான் கைஸ் மெயின் ப்ரீடிங்க்கு. நீங்கள் ஃபீமேல் சைஸை பார்த்து தான் கைஸ் விடணும். நான் வேணால் அந்த ஃபீமேல் உங்களுக்கு காமிக்கணும், சைஸ் பார்த்துக்கோங்க கைஸ். ஃபீமேல் தான் வந்து பீட்டா இது கப்பீஸ் ப்ரீடிங்க்கு மெயின். நான் அந்த ஃபீமேல் காமிக்கிறேன் கைஸ். ஸோ இது வந்து குட்டி போட்டுருச்சு. இந்த ஸோ குட்டி போட்டுருச்சு. ஸோ இப்போ நான் அந்த ஃபீமேல் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த சைஸில் இருக்கணும் கைஸ் ஃபீமேல். மேக்ஸிமம் இந்த சைஸில் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரீடிங் கன்ஃபார்மாக 100% சக்ஸஸ் ஆயிடும். இது வந்து இந்த டைப் இந்த சைஸ் ஃபீமேல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து 30 to 40 வந்து குட்டி போடும். இப்போ இது இன்னும் கன்சீவாக தான் இருக்குது, குட்டி இன்னும் போடுவோம். உங்களுக்கு வயிறு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி இருந்தாலே வந்து மோஸ்ட்டாக நீங்கள் வந்து இப்போ கடையில் வாங்க போகிறீங்க. இந்த ஃபீமேல் இந்த சைஸில் இருந்துச்சுன்னா வந்து ஆல்ரெடி அது வந்து குட்டி போடுற ஸ்டேஜில் தான் இருக்குன்னு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் வந்து இந்த மாதிரி ஃபீமேலாக பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் இப்போ இது ஃபீமேல் ப்ரீடிங் விட்றீங்கன்னா. ஸோ மேல் வந்து நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் மேல் விட்டால் கூட அது ப்ரீட் ஆயிரும். ஸோ இதுக்கு ப்ரீடாக வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1 week ஆகும், 1 week ஆகும் இல்லை 1.5 week ஆகும். அது நீங்கள் விட்றத பேரை பொறுத்து இருக்குது. எனக்கு வந்து கரெக்டாக 1 weekலே ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த ஃப்ரைஸ் தான் பார்க்குறீங்க. ஒரு 30 to 35 ஃப்ரைஸ் இருக்குது. இந்த ஃப்ரைஸ்லாம் வந்து 2 to 3 days தான் இருக்குது கைஸ் இது குட்டி போட்டு.
ஸோ இது வந்து நான் ஃபுட் ஃபீட் பண்ணல. நான் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இப்போ பேரண்ட்டுக்கு என்ன ஃபீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை வம்ஸ் ஃபீட் பண்ணலாம் கைஸ் நிறையா, அப்போ தான் அது வந்து எனர்ஜியாக இருக்கும். ஸோ நான் வந்து ட்ரை வம்ஸ் தான் போட்டிருக்கேன். தண்ணி வந்து இன்னும் 1 வீக் கழிச்சு தான் நான் சேஞ்ச் பண்ணுவேன் கைஸ். இது வந்து அல்கா இல்லை, சைட்லாம் ஆல்கேவாக இருக்கனால உங்களுக்கு அந்த கலரில் தெரியுது. ஆனால் இந்த ஆல்கே வந்து ரொம்ப குட் கைஸ். இந்த ஆல்கேலாம் வந்து ரொம்ப நல்லது மீனுக்கு, இது வந்து கெடுதலே கிடையாது. முக்கியமாக இந்த மாதிரி பிளான்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பிளான்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா வந்து நீங்கள் நார்மலாக இருக்க மணி பிளான்ட் இலை இருக்குல்ல அதே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு சைஸ் இலை கூட நீங்கள் போட்டுக்கலாம், 2 இலை போட்டுக்கலாம். இப்போ எதுக்கு நம்ம பிளான்ஸ் போடுறோன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து பசியில் வந்து ஃப்ரைஸை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த ஃப்ரைஸை சாப்பிடாமல் இருக்க இந்த முக்காசி பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ் எல்லாமே பிளான்ஸில் போய் ஹைடாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா இங்கே பாருங்க, எல்லாம் பிளான்ஸ் கடியில் தான் இருக்குது. ஸோ அங்கங்கே போய் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இதுக்கு தான் நம்ம வந்து இப்போ பிளான்ட்டை இதுக்கு வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இவ்வளோதான் கைஸ், ரொம்ப இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் ப்ரீடிங்னா வந்து கப்பி ப்ரீடிங் தான் கைஸ். நீங்களும் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து மியூசிக்கும் இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் பற்றி இதில் நிறையா வரும் இந்த சேனலில். ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.